இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்த சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் மேம்பாட்டில் கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உள்ள விஞ்ஞான் பவனில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் உத்யாமி பாரத் திட்டத்தின் மூலம் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான பல்வேறு புதிய ஊக்க நடவடிக்கைகளை பிரதமர் தொடங்கி வைத்தார். குறிப்பாக எழுவோம் துரிதப்படுத்துவோம் என்ற பெயரில் 6,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ரேம்ப் திறன் மேம்பாட்டு திட்டத்தை பிரதமர் தொடங்கி வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் திட்ட பயனாளிகளுக்கு மின்னணு முறையில் உதவித்தொகைகளை பிரதமர் வழங்கினார். சிறு குறு நிறுவனங்களுக்கான ஹேக்கத்தான் திட்ட முடிவுகளை வெளியிட்ட பிரதமர் பல்வேறு நிறுவனங்களுக்கு விருதுகளையும் வழங்கி கௌரவித்தார். நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு ஆதரவு வழங்கப்படுவதன் மூலம் இந்திய உற்பத்தி பொருட்களுக்கு சர்வதேச அளவில் புதிய சந்தை வாய்ப்புகள் கிடைக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். இந்தியாவில் தயாரிக்கப்படும் பொருட்களை சர்வதேச அளவில் கொண்டு செல்வதற்கான விநியோக சங்கிலியை வலுப்படுத்த மத்திய அரசு அனைத்து விதமான நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாகவும் பிரதமர் கூறினார். இந்திய பொருளாதாரத்தில் மூன்றில் ஒரு பங்கு சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் பங்களிப்பு உள்ளது என்றும் அவர்களை தவிர்த்துவிட்டு நாட்டின் வளர்ச்சியை சிறிதளவும் எண்ணி பார்க்க முடியாது என்றும் பிரதமர் புகழாரம் சூட்டினார். एमएसएमई के उद्यम से ही आत्मनिर्भर भारत अभियान को सिद्धि मिलेगी, भारत सशक्त होगा। कहने के तो आप लोग सूक्ष्म लघु और मध्यम उद्यमी हैं, लेकिन 21वीं सदी का भारत जिस ऊंचाई को प्राप्त करेगा उसमें आप सभी की भूमिका बहुत अहम है। भारत का एक्सपोर्ट लगातार बढ़े, भारत के प्रोडक्ट्स नए बाजारों में पहुंचे, इसके लिए देश के एमएसएमई सेक्टर का सशक्त होना बहुत जरूरी है। கடந்த 8 ஆண்டுகால பிஜேபி ஆட்சியில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான பட்ஜெட் 650% வரை உயர்த்தப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார். கடுமையான சூழல்களின் போது இந்நிறுவனங்களை மத்திய அரசு தாங்கி பிடித்து ஆதரவு வழங்கியிருப்பதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். அவசரகால கடன் உத்தரவாத திட்டத்தின் கீழ் சுமார் 350,000 கோடி ரூபாய் இத்துறையினருக்கு வழங்கப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார். ஜிஇஎம் எனப்படும் அரசு மின்னணு சந்தையினால் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனத்தினர் அதிக அளவில் பயனடைந்திருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி கூறினாா்.